ஸ்டண்ட் அடிக்கிறதுல இப்பொழுது ஒருத்தர் வந்து அசகாய சூரராக இருக்கிறார். அவர் யாருன்னா ராகுல் காந்தி. நேற்று பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து சண்டிகருக்கு லாரியிலேயே போனார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருனா, இவ்வளோ நாளைக்கு அவர் எம்பியாக இருந்தேன், டிப்ளமேட்டிக் அந்த பாஸ்போர்ட் இருந்தது, இப்பொழுது நான் எம்பி இல்லை, அதனால் ஆர்டினரி பாஸ்போர்ட் அவர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான என்ஓசிக்காகவும் அப்ளை பண்ணியிருக்கிறதா செய்தி வருது. ஏற்கனவே நேஷனல் ஹெரால்டு கேஸ் அவர் மீது டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் போட்ட வழக்கு இருக்கிறதுனால அதுக்கான கிளாரிஃபிகேஷனை கோர்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? கோர்ட்டு சுப்பிரமணிய சாமிகிட்ட அபிப்பிராயம் கேட்டிருக்கு, அப்படி தான் நான் செய்தி படித்தேன். சுப்பிரமணிய சாமி ஏற்கனவே இவருடைய போனஃபைட்ஸை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இவர் முதல்ல இந்தியன் சிட்டிசனானா அவர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இவருடைய ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கார். இப்போ அவர் அப்ளை பண்ணதே கூட யூஎஸ் போகிறதுக்கு தான் அவசரம் அவசரமாக, ஏன்னா இவர் போயிட்டு வந்த இடத்தெல்லாம் குழப்பம் விளைவிக்கிறாருங்கிறது நமக்கு சந்தேகம் கிடையாது. கேம்பிரிட்ஜ் போயிட்டு வந்தார், என்ன பேசினார்னு நம்ம பார்த்தோம். சைனா கூட என்ன எம்ஓயு போட்டுருக்காங்க பார்த்தோம். இப்போ அவர் டிப்ளமேட்டிக்காக போக முடியாது, இஸ் நோ மோர் அன் எம்பி. எந்த செலவில் போகிறார், எப்படி செலவு போகிறார், என்ன ஒரு ஒரு அரசாங்கத்தில் வந்து பாஸ்போர்ட் கேட்டால் கொடுக்க போகிறேன்னு இவங்க சொல்ல போகிறதில்லை, கொடுப்பாங்க. ஆனால் என்ஓசி ஒன்று அப்ளை பண்ணித்தான் பாஸ்போர்ட் வாங்க வேண்டும்னு வரும்போது இப்போ எல்லாம் விசாரணைக்கு வர சில டி கோர்ஸ் அந்த இது ஆகும், டிலே கூட ஆகலாம், ஆகலாம், அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம், எதுவும் நடக்கலாம். அதாவது இவருக்கு என்ன ஒரு விஷயம்னா, தன்னுடைய எம்பி பதவி போனால் என்ன ஆகும்னு கூட தெரியாத ஒரு பைத்தியக்காரத்தனமும் ஒரு தும்பும் ஒரு தவறான வழிகாட்டுதலும் இப்போ அதில் இதை வைத்தும் ஏதாவது ஒரு ட்ராமா செய்யலாம். பாருங்க, எனக்கு வந்து வெளிநாடு போகாமல் என்னை தடை வச்சிருச்சு, எனக்கு பாஸ்போர்ட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பண்ணலாம், எல்லா ட்ராமாவும் பண்ணலாம். ஆனால் அந்த ட்ரா மக்கள் மத்தியில் இனிமேல் ட்ராமா எடுவிடாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இனிமேல் இவர் டொமஸ்டிக் அந்த பாஸ்போர்ட்டில் தான் இவர் போக முடியுங்கிறது தான். இதுக்கப்புறம் இது என்ன ஆகும் எப்படி ஆகுங்கிறத நாம் புரிந்துருந்து பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு செய்தி அவ்வளோதானே தவிர அரசாங்கமும் கண்டிப்பாக அதெல்லாம் தடை விதிக்காது. ஆனால் இவர் போகக்கூடிய இடங்கள் இனி கண்காணிக்கப்படுவது ரொம்ப எளிதாக இருக்கும். இன்னும் சில நாட்டில் 52 நாட்கள்லாம் வெளிநாட்டிலே இவர் இருந்தாருங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை இல்லை, இங்கேருந்து போய் செக்யூரிட்டியை திருப்பி அனுப்பினார், அதுக்காக தான் அவருடைய செக்யூரிட்டியை எடுத்தாங்க, அந்த கதையெல்லாம் இருக்குல்ல. இப்போ அந்த பிரச்சனை இல்லை, செக்யூரிட்டி இல்லாமல் அவர் போகலாம். ஸோ வீடு காலி பண்ணியாச்சு, அடுத்தது பாஸ்போர்ட்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, இப்படியே ஆதாருன்னு ஒன்றா போயிட்டுருக்கும் போல இருக்குன்னா அவர் காலி பண்ணிட்டா காங்கிரஸ் காலியானாங்கிறது.